Hi friends, welcome back to my channel. Already in the video part 1 pathinga abhisheka video paathirupinga ipo vandu alangara paaka poringa enga veetoda pooja room la pudhu varava annapurnithayum kaamadeenum already na abhisheka video potruken idu vandu alangara video so andha video paathittu vandinga adoda continuation video da idu ungalku clear ah puriyum neenga nama channel la ipo dhaan first time paakradha irundhalum already subscribe pannama paathittu irundhalum உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்திலே ஒரு பெல் சிம்பிள் வருது பாருங்கள் அதில் டாப்பில் இருக்க ஆல் கொடுத்துட்டிங்கன்னா நான் எப்பெல்லாம் வீடியோ போடுறேனோ அப்போல்லாம் உங்கள் மொபைலுக்கே நோட்டிஃபிகேஷன் வரும் நீங்கள் போய் சர்ச் பண்ணி பார்க்கணுங்கிற அவசியமே கிடையாது நாம் நம்ம வீட்டு பூஜை ரூமுக்கு ஏதாவது சிலைகளோ படங்களோ வாங்கினோன்னா அட்லீஸ்ட் நம்ம வந்து மஞ்சள் குங்குமம் பூ வச்சு தான் நம்மளோட பூஜை ரூமில் வைக்கணும் இந்த மாதிரி சிலைகள் வாங்கினோன்னா கண்டிப்பாக அபிஷேகம் பண்ணிவிட்டு ஃபர்ஸ்ட் டைம் வந்து அபிஷேகம் பண்ணிவிட்டு நம்ம விரல் சைஸுக்கு கம்மியாக சிலைகள் வாங்கினோன்னா வாரத்துக்கு ஒரு முறை பண்ணினா போதுமானது கொஞ்சம் அதை விட பெரிய சைஸில் வாங்கினோம் அப்படின்னா கண்டிப்பாக டெய்லியுமே வந்து நம்ம அபிஷேகம் பண்ணணும் ஸோ நம்ம சிச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம அதை எப்படி வாங்கணுங்கிறத டிசைட் பண்ணணும் ஆல்ரெடி நான் இந்த ரெண்டு சிலைக்குமே ஒன்றா பால் தயிர் பஞ்சாமிரதம் மஞ்சள் குங்குமம் இதில் அபிஷேகம் பண்ணியாச்சு இப்போ வந்து இந்த ரெண்டு சிலைக்கும் பொட்டு வைக்கணும் அன்னபூர்ணி தாய்க்கு பார்த்திங்கன்னா நெத்திலையும் அன்னக்கரண்டிலையும் கீழே பாதத்துலேயும் ஒரு பொட்டு வச்சுருக்கேன் காமதேனுக்கு பார்த்திங்கன்னா காமதேனுவோட நெத்தியில் நான் வந்து ரெண்டு சைடில் ஒரு சைடில் பிள்ளையாரும் ஒரு சைடில் லக்ஷ்மி தேவியும் அந்த வயிற்று பகுதியில் இருக்க மாதிரி வாங்கியிருக்கேன் ஸோ அவங்களுக்கு ஒரு பொட்டு வச்சாச்சு அதுக்கப்புறம் பின் பக்கமாக லக்ஷ்மி தேவி இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க ஸோ அங்கே ஒரு பொட்டு வச்சாச்சு அதுக்கப்புறமா கண்ணுக்குட்டிக்கு ஒரு பொட்டு வச்சுட்டேன் ஆல்ரெடி நம்மளோட பூஜை பொருட்கள் விளக்குக்கு எப்படி பொட்டு வைக்கணும் அப்படிங்கிறத நான் ஒரு செப்பரேட் வீடியோ போட்டிருக்கேன் அந்த வீடியோவில் டீட்டெயிலாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா நான் முடிஞ்சால் இதில் லிங்க் கொடுக்குறேன் நீங்கள் அதை டச் பண்ணி கூட நீங்கள் உள்ளே போய் பார்த்துக்கலாம் அந்த வீடியோவுக்கு போனீங்கன்னா கிளியராக எப்படி பொட்டு வைக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்கேன் மேக்ஸிமம் வந்து சிங்கிள் டிஜிட்டில் அதாவது ஒத்தப்படையில் தான் வந்து நம்ம சாமிக்கு பொட்டு வைக்கணும் நான் வந்து அன்னபூர்ணி தாய்க்கு 3 பொட்டும் காமதேனுக்கு 5 பொட்டும் வச்சுருக்கேன் பொட்டு வைக்கும்போது என்னெல்லாம் அந்த மஞ்சளோட மிக்ஸ் பண்ணணும் அப்படிங்கிறதையும் நான் செப்பரேட்டாக வீடியோ போட்டிருக்கேன் நான் மேக்ஸிமம் ஒவ்வொன்றுக்குமே செப்பரேட் வீடியோவாக போட்டிருக்கேன் நீங்கள் போயிட்டு வீடியோஸில் செக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன வேணுமோ அந்த வீடியோஸை நீங்கள் பார்த்துக்கலாம் அன்னபூர்ணி தாயை முதல்ல நம்மளோட பூஜை ரூமில் வைக்கும்போது நம்ம வந்து வெறும் பிளேட்லேயோ மணக்கட்டையிலையோ வைக்கிறத விட பச்சரிசியில் மஞ்சள் கலந்து வச்சோன்னா ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அதை எப்படி வைக்கிறது அப்படிங்கிறத நான் இப்போ உங்களுக்கு காணிக்கிறேன் பச்சரிசின்னும் போது நம்ம யூஸ் பண்ணாத பச்சரிசி ஒரு கொஞ்சமாக ஒரு நம்ம அன்னபூர்ணி சிலை வந்து கடையில் வாங்கும்போது அதுக்கு ஆப்டாக ஒரு கப்பு ஒன்று கொடுத்துட்றாங்க பைசா கொடுத்து தான் வாங்கணும் ஃப்ரீ கிடையாது ஸோ அந்த கப்பு வந்து அந்த சிலைக்கு ஆப்டாக இருக்கும் நம்மளாக வாங்குறத விட அவங்களே கரெக்டாக அதுக்குன்னு வச்சுருக்காங்க இந்த மாதிரி பச்சரிசியில் கொஞ்சம் மஞ்சள் தண்ணி தெளித்து நல்லா மிக்ஸ் பண்ணி மஞ்சளான அந்த அரிசி பார்த்திங்கன்னா நல்லா மஞ்சள் கலரில் பார்க்கும்போது அவ்வளோ அழகாக இருக்கும் ஸோ அந்த அரிசியை நம்ம அந்த கப்பில் சேர்த்துட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் பூவும் நம்மக்கிட்ட என்ன நாணயம் என்ன காசு இருக்கோ ஸோ அதில் 5 ரூபாயோ 10 ரூபாயோ 2 ரூபாயோ 1 ரூபாயோ போட்டு அதுக்கு மேலே அன்னபூர்ணி தாயை எப்போவுமே நம்ம அமர்த்தி வைக்கணும் ரெகுலராக பார்த்திங்கன்னா நம்மளோட வீடியோஸில் நிறைய பூஜை குறிப்புகள் பார்த்துக்கிட்டு வரோம் ஸோ இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா ரொம்ப முக்கியமான ஒரு டிப்புன்னு இதை சொல்லலாம் பொதுவாகவே நம்ம பூஜை பண்ணும்போது நைவேத்தியம் பண்ணும்போது இல்லை படையல் போடும்போது கண்டிப்பாக சாமிக்கு வந்து நம்ம தேங்காய் உடைப்போம் அந்த தேங்காய் வந்து கரெக்டாக உடையணும் அப்படின்னு எல்லாரோட மைண்ட்லேயுமே இருக்கும் நம்ம கோயிலில் அர்ச்சனை பண்ண போனாலுமே நம்மளோட தேங்காய் வந்து கரெக்டாக உடையணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் வந்து எல்லாருக்குமே இருக்கும் அது கரெக்டாக உடஞ்சிது அப்படின்னா நமக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் தான் நம்ம கோயிலில் அர்ச்சனை பண்ணும்போதோ இல்லை வீட்டில் நைவேத்தியம் படையல் பண்ணும்போதோ தேங்காய் உடையும் இல்லைங்களா அந்த தேங்காய் எந்த மாதிரி உடஞ்சா என்ன பலன் அப்படிங்கிறத இன்றைக்கி பார்க்க போகிறோம் கோயில்லே ஆகட்டும் இல்லை நம்ம வீட்டிலே ஆகட்டும் தேங்காய் உடைக்கும்போது அது வந்து கொப்பரை தேங்காயாக இருந்தால் நம்ம வருத்தப்பட வேண்டியதில்லை அவங்களோட வீட்டில் சுப காரியங்கள் நடக்கும் அப்படின்னு அதுக்கு மீனிங் அப்படி தான் அதுக்கு அர்த்தம் இது வந்து நானாக சொல்கிறது இல்லைங்க நான் கொடுக்குற ஒவ்வொரு டிப்பும் நானும் நிறைய இடத்துல பார்த்து கேட்டு படித்து தெரிஞ்சுக்கிட்டது தான்
அதே போல் நம்ம சூரத்தேங்காய் போடுவோம் இல்லையா, கோயிலுக்கு வெளியில் வீட்டுக்கு வெளியில் சூரத்தேங்காய் போடுவோம் இல்லையா, அந்த சூரத்தேங்காய் வந்து நல்லா சுக்கு நூறாக உடையணும். சில பேர் ரெண்டு மூணு டைம் போட்டு உடைப்பாங்க, அப்போ கூட உடையாது, சுக்கு நூறாக ஒரே டைம் நம்ம போடும்போது ஃபர்ஸ்ட் டைம்லேயே அது வந்து தூள் தூளாக உடஞ்சிருச்சுன்னா நம்மளோட பிரச்சனைகள்லாம் அது எப்படி செதறி போதோ அந்த மாதிரி செதறி நம்மளை விட்டு போயிடும் அப்படின்னு சொல்லப்படுது. அதே போல் தேங்காய் உடைக்கும் போது பூ வரும் பாருங்கள், தேங்காய்லாம் அப்படி வந்ததுன்னா நிறைய பேருக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஏன்னா அந்த மாதிரி பூ வந்ததுன்னா நம்ம குடும்பத்துக்கு ஒரு நல்லது நடக்க போகுது, பண வரவு, குடும்பத்தில் நிம்மதி, செய்கிற தொழிலில் லாபம், இதெல்லாம் கிடைக்கும் அப்படின்னு அர்த்தம். அதே நேரம் நம்ம வாங்கிட்டு போகிற தேங்காய் கோயில்லையோ இல்லை நம்ம வீட்டில் உடைக்கும் போதோ அழுகி போச்சு அப்படின்னா நம்ம வருத்தப்பட தேவையில்லை, ஏன்னா அதுக்கு நாம் பொறுப்பு கிடையாது. அது நம்ம வாங்கும்போது ஒன்று கரெக்டாக பார்த்து வாங்கியிருக்க மாட்டோம், இருந்தாலும் சம்டைம்ஸ் நம்ம என்ன தான் கரெக்டாக பார்த்து வாங்கினாலுமே உள்ளே இருக்கிறது நமக்கு தெரிய மாட்டேங்குது. ஸோ நம்மளை பிடிச்ச சில பிரச்சனைகள் நம்ம விட்டு போக போகுது அப்படின்னு நம்ம நினச்சிக்கலாம். அதே போல் இங்கே இன்னொரு முக்கியமான விஷயமும் சொல்கிறேன், தேங்காய் வந்து கரெக்டாக ரவுண்டாக உடையணும்னா நாம் இப்போ பூஜை பண்ண போகிறோன்னா ஒரு ஹாஃப் அன் ஹவருக்கு தேங்காய் உடைக்க போகிறோம், ஒரு ஹாஃப் அன் ஹவருக்கு முன்னால் ஃபுல்லாக தேங்காய் வந்து தண்ணியில் மூழ்கிற மாதிரி நம்ம வைக்கணும். அப்படி வச்சோம் அப்படின்னா நம்ம உடைக்கும் போது தேங்காய் நல்லா ரவுண்டாக உடையும். இப்போ பார்த்தீங்கன்னா அன்னபூர்ணி தாயும் நம்ம அந்த கப்பில் மஞ்சள் அரிசி சேர்த்து வச்சாச்சு, பூவுக்கு நடுவில் காமதேனுவையும் வச்சு அவருக்கும் நம்ம முல்லைப்பூசாரம் வச்சாச்சு. ஸோ ரெண்டு பேருமே எங்களோட பூஜை ரூமில் ரொம்ப ஜொலிப்பாக அழகாக இருந்தாங்க, பார்க்க ரொம்பவே நல்லா இருந்தது. அன்னபூர்ணி படம், அன்னபூர்ணி சிலை, இது வந்து நம்ம பூஜை ரூமில், மற்ற சாமியெல்லாம் கண்டிப்பாக நம்ம பூஜை ரூமில் தான் வைக்கணும், பட் அன்னபூர்ணி மட்டும் நம்ம வந்து கிச்சனில் கூட வச்சுக்கலாம். அதாவது கிழக்கு பார்த்த மாதிரி கிச்சனில் வச்சு கூட நம்ம அன்னபூர்ணி தாயை சேவிச்சுட்டு வரலாம், அதில் எந்த தப்பும் கிடையாது. அதே போல் பார்த்திங்கன்னா நம்ம சிலை வாங்கும்போது கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம், நம்மளோட சிச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி வாங்கிக்கணும். நம்மளோட கை விரலுக்கு கீழே இருக்கிற மாதிரி நம்ம வாங்கினோன்னா வாரம் ஒரு தடவை அபிஷேகம் பண்ணால் போதுமானது. இல்லை நம்ம பெரிய சிலையாக வாங்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டோம்னா அதுக்கு நம்ம டெய்லியுமே வந்து அபிஷேகம் பண்ணணும், அது இல்லாமல் வந்து நைவேத்தியம் வச்சு கண்டிப்பாக படைக்கணும். நைவேத்தியம் அப்படிங்கிறது அது சிலை பெருசோ சின்னதோ டெய்லியுமே முடிஞ்ச அளவுக்கு விளக்கேற்றி ஒரு கற்கண்டோ இல்லை ஒரு நாட்டு சக்கரையோ வச்சு கூட நம்ம கும்பிடலாம், அதில் எந்த தப்பும் கிடையாது. இப்போ வந்து இவங்களை அழகாக நம்ம அலங்காரம் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன். ஸோ வீட்டில் இருந்த சாமந்தி, ரோஸ், இதெல்லாமே அந்த மனையில் வச்சு அலங்காரம் பண்ணி அவங்களுக்கு நான் பூஜை பண்ணி தான் எடுத்து என்னோடய பூஜை ரூமில் வச்சேன். நான் என்னோடய சேனலில் பூ அலங்கார வீடியோ இதெல்லாம் வந்து நிறையவே போட்டிருக்கேன். அதாவது ஒரு ஃபெஸ்டிவல் டே, ஒரு ஃபங்க்ஷன் அப்படின்னா நம்ம வீட்டில் எப்படி பூ அலங்காரம், முருளி அலங்காரம் இதெல்லாம் எப்படி பண்ணணும் அப்படிங்கிற வீடியோ வந்து நிறைய போட்டிருக்கேன். வேணும்னா நீங்கள் அதையும் போய் வீடியோஸில் பார்த்துக்கலாம். அன்னபூர்ணி தாயை நம்ம வீட்டில் வச்சு வணங்குறதுக்கு முதல் காரணம் நம்ம வீட்டில் என்றைக்குமே சாப்பாட்டுக்கு எந்த ஒரு கஷ்டமும் வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் அன்னபூர்ணி தாயை நம்ம வந்து வீட்டில் வச்சு வழிபடுகிறோம். இதை நம்ம ஃபோட்டோவாக வச்சும் நம்ம வந்து பூஜை ரூமில் வச்சுக்கலாம், இல்லை சிலையாகவும் வச்சுக்கலாம், அது நம்மளோட விருப்பம்தான். இந்த காமதேனு இருக்காங்க இல்லையா, காமதேனுக்கும் நாம் பண்ணுற அபிஷேகம் நம்ம வந்து அத்தனை சாமிக்கும் அபிஷேகம் பண்ணதுக்கு சமம் அப்படின்னு சொல்லுவாங்க. பொதுவாகவே பெரிய பெரிய கோயில்களில், நல்ல பிரசித்தி பெற்ற கோயில்களில் பார்த்திங்கன்னா கோமாதா பூஜை அப்படின்னு சொல்லிட்டு ஏர்லி மார்னிங்கில் நடக்கும். எல்லா கோயிலுங்கள்லையுமே, பெரிய பெரிய கோயிலுங்களில் நடக்கும். நம்ம போயிட்டு பார்த்தோன்னா அவங்க வந்து கோமாதாவுக்கு அந்த டைமில் ஏர்லி மார்னிங்கில் தான் பிரம்ம முகூர்த்த டைமில் வந்து பூஜை, அதாவது அபிஷேகம் மாதிரி பண்ணுவாங்க. நிறைய கோயிலுங்களில் பண்ணுவாங்க, நானும் பார்த்துருக்கேன். நான் வந்து திருவண்ணாமலையில் அண்ணாமலையார் கோயிலில் அந்த கோமாதா பூஜையை நான் பார்த்துருக்கேன். நம்ம புதுசாக வீடு கட்டி கிரகப்பிரவேசம் பண்ணும்போது ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா வீட்டுக்கு பசுமாடும் கண்ணும் தான் உள்ளே கூட்டிகிட்டு போவாங்க, அதுக்கப்புறம் தான் மற்றவங்க எல்லாருமே போவாங்க. ஸோ கோமாதான் அப்படிங்கிறது எப்போவுமே நமக்கு வந்து ஸ்பெஷல் தான். அமாவாசை, சில முக்கிய நாட்களில் பார்த்திங்கன்னா அகத்திக்கீரைன்னு இருக்கும், இப்போவும் இருக்குது, அதை நாம் கூட சாப்பிட்லாம், அது வந்து வயிற்று புண்ணுக்கு ரொம்ப நல்லது. ஸோ அது அகத்திக்கீரையை வந்து நம்ம பசுமாட்டுக்கு வாங்கி கொடுத்தா ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ தட் இன்றைக்கி நான் பண்ண இந்த அபிஷேகம் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் எனக்கு சொல்லுங்கள். இதே போல் ஒரு வீடியோ நெக்ஸ்ட் உங்களை மீட் பண்ணுறேன். பாய், டேக் கேர்.